இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும்ல நேத்தே நம்ம கெஸ் பண்ண மாதிரி சொக்கு சார் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கேட்டு முடித்ததுக்கப்புறம் நீ யார் அதை பற்றி கேட்குறதுக்கு உனக்கும் சரஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வியை தான் கேட்டார். கேட்டதுக்கப்புறம் அவர் பாட்டு உள்ளே போயிட்டார். இப்போ கூட நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை நம்பாமல் நான் யார் சப்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னு தான் சந்தேகப்படுறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உடனே உள்ளே போயிட்டார். உடனே வாசுகி அம்மா வந்து என்னை மன்னிச்சிரு சரசினால தப்பு தான் நான் நினச்சதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த சீனில் தமிழுக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டே இருக்காரு, இது வந்து லவ் தான், நீ வந்து உன்னே ஏமாற்றிட்டுருக்க, உனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு தங்கச்சிக்கு அதெல்லாம் பண்ணுற பாசம் வேறு, இப்போ நீ சரஸ்வதிக்கு பண்ணுறது காதல், அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவருக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி சரஸுக்கும் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அவர் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பாரு, ஆனால் வந்து அவர் எவ்வளோ உன்னை லவ் பண்ணுறாருன்றதை ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி அவர் செஞ்சதுக்கப்புறம் ஓன் கண்லேயும் நான் அதை பார்த்தேன், அவ்வளோ லவ் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே, உன்னை அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வெறும் காதல் தான் இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படின்னு இவங்க ஃப்ரெண்டு இவங்களுக்கு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே எதேதோ ஓட ஆரம்பி. அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தமிழ் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் தமிழ் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறது எதுவுமே வந்து தமிழுக்கு அதில் விழுகலை. நேராக போய் அவங்க ரூமுக்கு போனோன்னா நேராக சரஸுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.